ஹலோ சினிக்கு நம்ம பார்க்க போற அனிமே ஷோமன் சாம்பிள் எபிசோடு மறக்காம கீழே லைக் பண்றேன் நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த அனிமேல லாஜிக் அதை ஒண்ணு நீங்க தூக்கி போட்டு புதைச்சிருங்க ஏன்னா லாஜிக் வந்து இதுல யூஸ் ஆகாது லாஜிக் எதிர்பார்த்து பார்த்தா இந்த அனிமே உங்களுக்கு கன்ஃபியூஷன் தான் தெரியும் அப்படி நீங்க லாஜிக் உள்ள நுழைக்காத வரைக்கும் இந்த அனிமே உங்களுக்கு நல்லா தான் தெரியும் சரி நம்ம இதுக்கு மேலேயே டைம் எப்பிக்குள்ள போகலாம் எப்பி கூட ஸ்டார்டிங்லயே அங்கா கேட்கறான் ஆமா நீங்க எல்லாம் எப்படி சொல்லுவீங்க அதுவா நாங்க வந்து ஃபார்ச்சுனா ஃபோன்லயே பாத்துப்போம் அதுக்குன்னு சில பல ஆப்ஸ் எல்லாம் இருக்கு ஓ அப்படியா அப்படின்னா எனக்கு காட்டு நான் வந்து அதை பார்க்கணும் அங்க அந்த ஆப் ஓபன் பண்ண ஆப்புக்குள்ள இருந்து ஒரு மனுஷன் பேசுற மாதிரி சவுண்ட் வருது அட இந்த ஆப் என்னப்பா ஏதோ உன் ஃப்ரெண்டு கூட நீ பேசுற மாதிரி இருக்கு ஆமா நீ அப்படி கூட எத்துக்கலாம் அங்க அந்த ஆப் நம்ம அயக்கா பத்தி சொல்லா அயக்கா ரொம்ப சந்தோஷமாக்குறா ஏன்னா அயக்காக்கு என்ன பிடிக்கும் அதாவது அவளோட மைண்ட்ல அடிக்கடி நிறைய விஷயம் தோணும்ல அதெல்லாமே அந்த ஆப் சொல்லுதா அதனால அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அட இந்த ஆப் என்னப்பா இப்படி புட்டு புட்டு வைக்குது ஏன்னா நாங்க பேரையும் வெறும் என்னோட பர்த்டே டேட்டையும் தான் நான் போட்டேன் அதுக்கே என்ன பத்தியும் எனக்கு என்ன பிடிக்குமோ எல்லாத்தையுமே இது சொல்லுது இந்த ஹியூமன் வேர்ல்டுலயே பெஸ்ட் இன்வென்ஷன் நான் இதை தான் சொல்லுவேன்பா ஏ அயக்கா இங்க பாரு உன்னோட லக்கி கலர் அதையும் சொல்லுது என்னது இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அங்க பார்த்தா அவளோட ட்ரெஸ் முழுக்க ஒரே பச்சை கலர்ல ட்ரெஸ் போட்டுருக்கா அட இது என்ன ட்ரெஸ் அதாவது இது எதுக்கு நீ போட்டுருக்க அது உனக்கு இன்னுமா புரியல அதாவது என்னோட கலர் வந்து கிரீனா அப்பனா என்னோட பாடி முழுக்க கிரீன் கலரால நான் கவர் பண்ணிட்டேன்னா என்னோட வாழ்க்கை முடியற வரைக்கும் எனக்கு எந்த விதமான அன்லக்கும் வராது ஏன் நான் சந்தோஷமா தான் இருப்பேன் ஓ இது வந்து நல்ல ஐடியாவா தான் எனக்கு தெரியுது ஆனா ஒண்ணு நீ வந்து உன்னோட முகத்தை விட்டுட்ட இதனால முகத்தையும் விட்டு வைக்காம முகத்துக்கும் ஒரு மாஸ்க் ரெடி பண்றாங்க அப்பனா என்னோட கையை நான் என்ன பண்றது இதனால கைக்கும் அங்க வந்து கவர் பண்றாங்க ஹேய் நான் வந்து எப்படி தெரியறேன் நான் என்ன நல்லா இருக்கேனா இல்லனா ரொம்ப கிரேட்டா இருக்கேனா நீ கிரேட்டா உடவும் அதுக்கும் மேல இருக்க தெரியுமா ஆனா இந்த டைம்ல நீ டான்ஸ் ஆடினே அந்த கையில வச்சிருக்க பீனட் அத பத்தி நீ சொல்லிக்கினே பாடினா அதனால உனக்கு நல்லதும் நடக்கும் நிறையத்துக்கும் கேட்க ஆரம்பிக்கும் அட நீ என்ன சொல்ற எங்க அப்பா தான் அப்படி எல்லாம் பண்ணிருந்தாரு இந்த விண்டர் சீசன்ல எல்லாம் ஆனா இப்படிதான் காமனஸ் பண்ணுவாங்களா என்ன அதுவா காமனஸ் அதாவது நாங்களாம் இப்படிதான் பண்ணுவோம் உனக்கு வந்து தெரியாத அதை பத்தி ஏன்னா நாங்க எல்லாருமே குரூப்பா இந்த விஷயத்த எல்லாமே பண்ணுவோம் அதனால நீ பண்ணு என்னோட பேரை நீ வந்து இன்னமும் பிரவுட் ஆக்கணும் ஆனா அதுக்குன்னு நான் சோயா பீன்ஸ் வச்சா டான்ஸ் ஆடணும் இல்ல ஐக்கா நீ வந்து ஆடணும் என்னோட பேரை நீ இன்னமும் ப்ரௌட் ஆக்கணும் சரி பண்ணு நான் வந்து பண்றேன் இதனாலேயே ஒரு டான்ஸ் போடுறா அதை நீங்களே கேளுங்க அப்படிதான் ஏக்கா உன்னால முடியும் நீ வந்து இப்படிதான் பாடணும் இப்படி இவ்வளவு வித்தியாசமாங்க பாடிக்கணும் டான்ஸ் ஆடிக்கணும் ஒரு கலா திடீன்ட்டு பின்னாடி டோரை திறக்கிறாங்க யார்ராதுன்னு பார்த்தா அவங்க மூணு பேர்தான் அட நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க இதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாருக்குமே அந்த விஷயம் எல்லாம் புரிய ஆரம்பிக்குது அந்த போன்ல நம்ம ரீகூக்காகவும் அவன் பாக்குறான் அந்த ஆப்ல இருக்க அந்த லேடியன் சொல்லுது இந்த பொண்ணால ஈஸியாவே நிறைய பேரோட எமோஷனை புஞ்சிக்க முடியுது அதனாலயே இவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதுக்கும் மேல இவளுக்கு ரொமான்ஸ்னா அவ்வளவு பிடிக்கும் அட இந்த பொண்ணு சொல்றது எல்லாமே உண்மைதான்ப்பா ஏன்னா அக்கியூ அக்யூரேட்டா அப்படியே சொல்லுது ஆமா ஏதோ நம்மளுக்குள்ளேயே பூந்து எனக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படி எல்லாம் பார்த்து சொல்ற மாதிரிதான் இருக்கு ஓ அப்படியா அப்படின்னா நம்ம ஹாக்குவை பத்தி நம்ம கேட்கலாமா அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அங்க ஹாக்குவை பத்தியும் கேட்க ஹாக்குவை பத்தி அப்படியே பொட்டு பொட்டு வைக்க ஆரம்பிக்குது அதெல்லாம் கேட்டோனே இவங்க இன்னும் முந்தா ஷாக் ஆகுறாங்க அட இந்த ஃபார்ச்சூன் டெய்லர் ஆப் உண்மையிலேயே ஆசம் தான்ப்பா ஏன்னா இது நம்மள பத்தி நல்லாவே சொல்லுது ஆமா ஹாக்குவை பத்தி அப்படி இப்படின்னு சொன்னாலும் அது வந்து ப்ரிடிக் பண்ணது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டா தான் இருக்கு ஆனா அதுக்குள்ளேயே சாமுராய் பொண்ணு கத்த ஆரம்பிக்குது அட இது வச்செல்லாம் நம்மளால பிரிடிக்ட் பண்ண முடியுமா என்ன எல்லாம் நம்ப முடியல நான் நெக்ஸ்ட் நானே பண்ணலான்னு இருக்கேன் இல்ல இந்த ஆப் நான் நம்ப மாட்டேன் ஏய் நீ வந்து அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அதாவது எனக்கு நல்லாவே தெரியுது நீயும் இதுல பண்ண ஆசைப்படுறேன்னு சரி சரி நான் வந்து பண்ண ஆசைப்படுறேன் தான் அதாவது என்னோட ஸ்வாட் எபிலிட்டி அது வந்து எந்த அளவுக்கு இருக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் பண்ண ஆசைப்படுறேன் ஓ அப்படியா அப்ப நான் பார்க்க வேண்டியதுதான் இதனால அந்த ஸ்வாடு பொண்ணோட எபிலிட்டியும் அவங்க செக் பண்றாங்களா அந்த ஸ்வாடு பொண்ணு வந்து ரொம்ப லோன்லியா இருக்கு அதுக்கும் மேல அது ரொம்ப ஷை டைப் ரொம்ப ரொமான்ஸ்ன்னு வந்துட்டா அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்னும் தெரியாதான் என்ன அது சொல்றது இதெல்லாம் என்னால நம்ப முடியல அதாவது இத போய் சொல்றது ஆனா எனக்கு அந்த மாதிரி தெரியலப்பா இல்ல நீ வந்து அந்த போனை கூடு இந்த மாதிரி நான் பாக்கணும் ஏன்னா அது உன் கையில இருந்ததா சோ அதனாலதான் அது தப்பு தப்பா வருது இப்படி அவ்வளவு அங்க புடிங்க அந்த போன்ல பார்க்க ஆரம்பிக்கிறாளா அங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொமான்ஸ் செக் பண்ற ஆப்ஷனும் இருக்கு இத படிச்சத்த செகண்ட் அங்க இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி கம்மன் ஆயிராங்க சரியதோ ஒண்ணு நான் வந்து உங்களோட மெம்பரா இருக்கேன் அதாவது நம்ம காமனஸ் கிளப்போட மெம்பரா இருக்கிறனால இதுக்கான உரிமை வந்து நம்மளுக்கு இருக்கு ஒரு உரிமையா நம்ம வந்து அந்த ஆப்புக்குள்ள என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் இதை பண்ணலான்னு இருக்கேன் ஆனா ஒரே ஒரு விஷயம் இருக்கு அதாவது நம்ம இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா நம்மளுக்கு வேற ஒரு ஜெண்டர் வந்து தேவைப்படுவாங்க ஆனா இங்க மேல்னு சொன்னா அது கிமி தோண்டி தான் இருக்கான் சோ அதனால நம்ம ஒவ்வொருத்தங்களா கிமித்த வச்சு நம்ம செக் பண்ண போறோம் ஆமா ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அதனால நம்ம ஒத்துக்கலாம் ஆனா நான் எதிர்பார்க்கல இதுக்கு வந்து எல்லாருமே ஒத்துப்பாங்கன்னு ஏதோ இவங்கள பார்க்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆர்வமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது சரி ஏதோ ஒண்ணு எல்லாமே நல்லா நல்லா போச்சுன்னா ஓகே தான் சரி நம்ம வந்து இப்ப ஆரம்பிக்கலாமா நான் வந்து ஃபர்ஸ்ட் ரீக்கு உன்னை வச்சு செக் பண்ணலாம்னு இருக்கேன் அட நீ வந்து என்ன வச்சு செக் பண்ண போறியா நம்ம வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல போலாமா நீங்க என்ன சொல்றீங்க அப்போனா ஏ ஃபார் ஆய்க்கா அப்படின்னா தானே ஆமா அதே தான் இதனால அவன் செக் பண்ண ஆரம்பிக்கிறானா அதை பார்த்த அவன் ரொம்ப ஷாக் ஆகிறான் அட என்ன ஆச்சு சீக்கிரம் சொல்லு என்னை வந்து ரொம்ப காக்க வைக்கிறத சீக்கிரம் சொல்லு அங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஆக்ரோஷமா உன்னை பாக்குறாங்க ஏன்னா எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆர்வமா இருக்கு ஏன்னா நீ வேற நல்ல ஸ்கோர்னு ஏதோ ஒன்னு சொல்லிருக்க சரி நான் வந்து சொல்றேன் இங்கே எவ்வளவு ஸ்கோர் காட்டியிருக்குனா

காரணம் அது இல்ல வேற ஏதோ ஒண்ணுன்னு சரி ஏதோ ஒண்ணு நம்ம நெக்ஸ்ட் யாருன்னு பார்க்கலாம் அங்க ரீக்குவும் சொல்றான் நெக்ஸ்ட் அப்படின்னா என்ன செக் பண்ணுங்க ஆனா ப்ராபபிளி என்னதான் நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணிருக்கணும் ஏன்னா என்னோட பேரோட கடைசி லெட்டர் அது கூட ஏ தான் அதனால நீங்க என்ன கூட செக் பண்ணிருக்கலாம் அப்படின்னா அவர் ரொம்ப ஆசைப்படுறா அவளையும் நம்ம செக் பண்ணலாம் ஏன்னா என்னோட ஸ்கோரை நீ மறக்க கூடாது என்னோட ஸ்கோர் அது வந்து எயிட்டி பர்சன்ட் அதனால எப்படி பார்த்தாலும் உன்னோட ஸ்கோர் அது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் சரி இந்த செக் பண்ணுங்க நான் வந்து ரொம்ப ஆவலா இருக்கேன் இதனாலேயே அவங்க செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அங்க ஸ்கோரை கேட்டா போயிட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க ஏன்னா வந்த ஸ்கோரு நைன்டி பர்சன்டேஜ் இந்த ஸ்கோர் இருக்கும்போது போது உங்களால ஒரு நல்ல கப்பலாகவும் இருக்க முடியும் நீங்க மேரேஜ் ஆனா லாங் லாஸ்டிங்கா ரொம்ப நாள் நீங்க ஒன்னா இருப்பீங்க ஏன்னா உங்களால உங்களுக்குள்ள நிறைய விஷயத்த புரிஞ்சுக்க முடியும் இது கேட்டாவ ஒரு மாதிரி சொர்க்கத்துக்கே போயிடறான் ஏன்னா அவளுக்கு உள்ளக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அந்த போன்ல இருக்க போன நைன்டி பர்சன்டேஜ் தானே சொன்னா ஏன்னா நாங்க மேரேஜ் பண்ணாலும் அது வந்து நல்லா போகும் நீ என்ன சொல்ற அது வந்து ஏதோ ஒண்ணு தப்பா காட்டியிருக்கு என்னால அதெல்லாம் நம்ப முடியாது அதெல்லாம் ஒன்னும் இல்ல உன்னோட ஸ்கோர் என்னது ஏதோ எயிட்டீன் தானே சொன்னேன் ஆனா நீ லவ் ஓரோட கேஸ்ல தான் ஒரு எந்த பாத்தியா நைன்டி இந்த மாதிரி ஒரு நாளை என்னோட வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன் இந்த சைடு கிமித்தவன் சொல்றான் ஹே ஹாக்குவா உன்னோட ஸ்கோரை நம்ம செக் பண்ணலாமா செக் பண்ணுங்க அங்க செக் பண்ணி பாக்க அங்க ஐம்பது பர்சன்டேஜ் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் இது எதுக்கு வந்திருக்குனா அதாவது இவ வந்து அவளைக்கும் நிறையவே பேச மாட்டா ஆனா இவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி அது வந்து நல்லாவே ஒத்து போகும் ஆனாலும் இவங்க நல்லா ட்ரை பண்ணா இவங்களுக்குள்ள நல்லாவே ஒத்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனா அதுக்கப்புறம் தான் அங்க கிமித்தோக்கே போயிடுது அதாவது இது ஆவரேஜான ஸ்கோர் தான்

எனக்கு வந்து நல்லாவே தெரியும் மாதிரி ஒரு பூச்செல்லாம் நான் விரும்பினா என்ன இந்த சைடு அந்த போன்ல வர பொண்ணு காட்டுதுன்னா இவங்க ஆயிட்டா அவ்வளவுதான் அங்க கிமித்தோவை இவ கொள்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு ஆமா இல்லையா பின்ன எனக்கு வந்து ஸ்டார்டிங்க தெரியும் ஏன்னா இவன ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு அதனால இதுல எந்த விதமான விஷயம்ல இது ஆபீஸ் தான் ஆனா அதுக்கு நீ எங்க வீட்டு கார்பேட் நீ இந்த மாதிரிலாம் இருங்கப்பா இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே தப்பு தப்பா போட்டு வச்சிருக்கேன் உன்னோட பர்த்டே டேட்ட ஏதோ ஒரு நம்பரை மாத்தி போட்டேன் இதை செக் பண்ணி போறேன் இதனால செக் பண்ணி போடுறான் அது பார்த்தா நூறு பர்சன்டேஜ் காட்டுது நீங்க ரெண்டு பேருமே ஒன்னானா உங்களுக்குள்ள நல்லாவே ஒத்து போகும் அதனால முடிஞ்சா நாளையில இருந்தே உங்களோட முதல் நாள் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இதெல்லாம் கேட்டா அவன் ரொம்ப வெக்கப்பட ஆரம்பிக்கிறா சைட்ல அவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப கோகமாது அட இந்த ஆப் எல்லாம் இங்களால நம்ப முடியாது இது வெறுமா ஒரு சில்லியான ஆப் இது பொய்ய கூட சொல்லிருக்கலாம்ல இவங்க என்ன சொல்ல வராங்க இதுக்கு முன்னாடி ஏதோ இது உண்மை அக்யூரேட்டா சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி நின்றாங்க இதுக்கப்புறம் அவங்க பாத்தாங்க நிறையவே ஆப்பையும் வெப்சைட்டையும் தேட ஆரம்பிக்கிறாங்க அதாவது ஃபார்ச்சுன சொல்ற மாதிரி அதுல அவங்களோட பேரையும் கிமித்தோட பேரையும் போட அங்க அயக்காவும் சொல்றான் எனக்கு பாத்தியா இந்த மாதிரி எனக்கும் கிமித்துக்கும் நல்லா மேட்ச் ஆகுதான் அதனால நாங்க ரெண்டு பேரும் தான் ஜோடி நீ எல்லாம் வரவே கூடாது புரியுதா டெய் நீ என்ன சொல்றது இந்த வெப்சைட்டை பாரு இதுல நாங்க ரெண்டு பேருமே நல்லா பொருத்தம் அப்படின்னு போட்டிருக்கு அதனால நீ வரக்கூடாது புரியுதா ஏன்னா உனக்கும் கிமி தோக்கும் ஒத்து வராதுன்னு இதுல போட்டிருக்கு இப்படி உங்களுக்கு சண்டா போட்டுன்னு இருக்காங்களா நடுவுல அந்த சுவாடு பொண்ணு சொல்றது லேடிஸ் நீங்க வந்து கம்னு இருக்கிறது நல்லது ஏன்னா உங்களுக்கே தெரியும் அதாவது என்னோட ஃபாட்ச் இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகுது நான் அதான் பர்ஃபெக்ட்னு இப்படி உங்களுக்கு சண்டை போட்டுன்னு அங்க ஹாக்கோக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது ஹேய் நீ வந்து நல்லாதானே இருக்க இல்ல உனக்கு ஏதாச்சும் வேணுமா எனக்கு பொட்டேட்டோ கேக் வேணும் இல்ல பொட்டேட்டோ பேன் கேக் வேணும் ஓ அப்படியா அப்பனா வா உனக்கு நான் செஞ்சு தரேன் இதுக்கப்புறம் அவங்க போயிடுறாங்க நெக்ஸ்ட் சீன்ல அவன் எழுந்து பார்க்கும்போது அங்க மெயில் எழுப்புது ஹேய் நீ வந்து எழுந்துக்காம இருந்தா நல்லா இருந்திருக்கும் தெரியுமா நான் அப்படிதான் தினமும் யோசிச்சு வச்சு எழுப்புறேன் சரி அதை விடுங்க நான் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நீங்க உள்ள வர்றீங்க அத பத்தி நான் பதில் சொல்லியே ஆகணுமா என்ன ஏதாச்சும் ரூல் இருக்கா ரூல்லாம் இல்ல இருந்தாலும் ஒரு சோகமான விஷயம் என்ன தெரியுமா நான் வந்து உன்னோட மெய்டா இருக்கேன் அதனால நான் வந்து எப்பயுமே உன்னை எழுப்புறதா இருக்கு அதாவது இது என்னோட டியூட்டியாவும் இருக்கு இதுக்கும் மேல நீ தூங்கும் போது ஃபைனலா நீ என்னென்ன பண்ற அது எனக்கு பாக்குறதுக்கும் கிடைக்குது அதே டைம் நீ அங்க இங்கன்னு உருண்டெல்லாம் வேற படுக்கிற உன்னோட மைண்ட்ல ஏதாச்சும் டேர்ட்டியான தாட்ஸ் தான் என்ன ஆனா அதுக்கு எதுக்கு நீங்க எவ்வளவு பெரிய சீசர் எத்தில வரீங்க அதை பத்தி உனக்கே தெரியும் சரி ஆனா அதுக்குன்னு நீங்க எப்பயுமே இதே மாதிரி எழுப்பணும்னு எந்த விதமான அவசியமும் இல்ல ஏன்னா என் கிட்ட ஃபோன் இருக்கு அதுல டிஜிட்டல்லா நான் அலாரம் கூட வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த ஈவல் ஃபோனை நான் உடைக்கணும் ஏன்னா அது வந்து என்னோட வேலையை டிஸ்டர்ப் பண்ணுதுல இல்லை நீங்க அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா அதுல என்னோட காண்டாக்ட் எல்லாமே இருக்கு அப்படி நீங்க பண்ண எல்லாமே அழிஞ்சிடும் சரி ஏதோ ஒன்னு அப்படி நான் பண்ணல இருந்தாலும் அது எனக்கு தடையா இருந்தா என்ன ஆகும்னு உனக்கே தெரியும் ஆனா உன்னை எழுப்புறதுக்கு நான் என்ன பண்றது அதாவது உன் மேலே ஸ்கேட்டிங் பண்ணிட்டா நீங்க அப்படி பண்ணா ரொம்ப பயங்கரமா இருக்கும் நீங்க பழைய படி எழுப்புற மாதிரியே நான் எழுப்புங்க அதுவே போதும் இதுக்கப்புறம் அவன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ண அந்த சுவாடை பொண்ணு வருது அங்க ஒரு மாதிரி நிக்கிறாளா இதனால கிமித்தோ கேட்கறாமா என்ன ஆச்சு எதுக்கு அப்படி பண்ற அங்க அவளுக்கு நேத்து நந்த விஷயம்லாம் ஞாபகம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆயிருக்கும்ல அதுக்கும் மேல இன்னைக்குதான் அந்த முதல் நாள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இம்ப்ரெஸிவாக காட்டணும்னு சொல்லிருக்கும் இதனால அவ அவளோட சுவாடையத்து அங்க ஒரு போடு போட அந்த ஹால்வேவே ஒரு மாதிரி உடைஞ்சு போயிடுது அட இதை எதுக்கு போனா இந்த மாதிரி ஹால்வேவே நீ எதுக்கு உடைச்ச ஹே இது வந்து எப்படி இருந்தது இது ஒன்னும் இம்ப்ரஸ் ஆகிச்சா ஆ இது வந்து நல்லா நல்லா தான் இருந்தது நான் நம்புறேன் சூப்பரா இருந்தது ஓகே தான் ஆனா இவளுக்கு சுவால நிறைய திறமை இருக்குதா அதே எதுக்கு இன்னைக்குன்னு வந்து காட்டுறா தான் அந்த சுவாடு பொண்ணை பாக்குறது இவனோட கை சைடு அந்த டிரெஸ் வந்து கிழிஞ்சிருக்கு ஏ இது வந்து கிழிஞ்சிருக்கு சரி நீ வந்து வா இப்பதைக்கு என் கிட்ட எந்த விதமான எக்யூப்மெண்டும் இல்ல ஆனா நீ ரூமுக்கு வந்தா உன்னை வந்து நான் நல்லா பார்த்துப்பேன் என்னது என்ன ரூம்ல நல்லா பார்த்துப்பியா இதுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு வராங்களா அந்த ரூமை பார்த்தா எதுவும் சாமுராயோட ரூம் மாதிரியே இருக்கு ஏ நீ வந்து இந்த ரூமை நல்லாவே மெயின்டைன் பண்ற ஆமா அது இல்லாம இருக்காதான் என்ன சரி வாங்க உங்களுக்கு வந்து நான் டீ தரேன் ஆனா அந்த டீயை பார்க்க அவன் டீயை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான் ஏன்னா அதுக்குள்ள பொம்மையோட சிம்பிள் இருக்கு இதுக்கப்புறம் அவ அங்க டோர் எல்லாம் தோந்து எடுக்க ஆரம்பிக்கிறாளா அங்க ஃபுல்லாவே டால் ஹவுஸா இருக்கு இங்க இங்கே வச்சேன் இங்க இங்கே இருக்கும் அங்க கிமித்தவும் ரொம்ப ஆச்சரியமாயின் இருக்கான் ஆட இவளுக்கு டால் ஹவுஸ் அவ்வளவு பிடிக்குமா ஏன்னா அதை வச்செல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கா ஹே கிமித்தோ நீ வந்து பின்னாடி திரும்புறியா ஆனா எதுக்கு நீ வேறமா ஸ்டிச் தானே பண்ண போற திரும்பினா திரும்பு இதனால அவன் திரும்பினா அங்க ட்ரெஸ் ஆகுற மாதிரியும் சிப்பெல்லாம் போடுற மாதிரியோ அதோ சவுண்ட் கேக்குது அட என்ன சவுண்ட் அது ஏதோ ஒரு ட்ரெஸ் ஆகுற மாதிரி

மாதிரி உத்து உத்து பாத்துன்னு இருக்கான் நான் நஞ்சு பார்க்கல பாக்கல இவளுக்கு ஸ்டிச்சிங் வந்து நல்லாவே வரும்னு அட நீ எதுக்கு உத்து உத்து பாத்துன்னு இருக்க அதுவா நீ நல்லாவே ஸ்டிச் பண்ற தெரியுமா ஓ அப்படியா நீ தைக்கிறது அது வேற லெவல்ல இருக்கு கண்டிப்பா உனக்கு கிடைக்கிறவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான் அட நீ வந்து இன்னும் சொல்ற அதாவது அந்த பர்சன்டேஜ வச்சு நீ சொல்றியா என்ன ஏய் நீ வந்து அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது இல்லன்னா என்னோட ஷர்ட் வந்து கிழிஞ்சிரும் இதுக்கப்புறம் அந்த ஷர்ட்டை பார்க்கறான் அந்த ஷர்ட் தச்ச மாதிரியே இல்ல அந்த அளவுக்கு அக்யூரேட்டா தச்சிருக்கா ஏய் எங்க அம்மா கூட இந்த மாதிரி தச்சது இல்ல தெரியுமா அப்படியா அப்பனா உனக்கு பேரண்ட்ஸா இருக்கணும் பாக்கணும்னா கூட நான் இருக்கலாம் உன்னோட ட்ரெஸ் அந்த கருப்பு ட்ரெஸ்ஸும் கிழிஞ்சிருக்கு அப்பனா அதையும் கூடு இவ வந்து என்ன சொல்ற நான் இத கூத்துட்டா நான் ஆஃப் நேக்கடா இருப்பேனே அதே தான் அதுதான் என்னோட மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லி அதையும் புடுங்கிக்கிறா ஏய் உனக்கு வந்து அடிப்படல ஏன்னா நான் சும்மா தான் தள்ளி விட்டேன் ஆனா நான் உண்மையை சொன்னா உன்னோட லிம்ஸ் அது எந்த கம்பேர் பண்ணா கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா அப்படி இருந்தோம் நீ வந்து எப்படி என்ன தோக்கடிச்ச ஏன்னா என்னோட ஆசை அது என்னன்னா நான் வந்து ஒரு ஸ்வாட்ச் மேனா மானோன்னு எனக்கு ரொம்ப ஆசை நான் சின்ன வயசுல இருந்து இதுக்காகவே நிறையவே ட்ரைனிங் எல்லாம் பண்ணிருக்கேன் ஆனா என்ன பண்றது நான் வந்து ஒரு ஒரு பொண்ணுல அதனால என்னால அந்த மாதிரி பர்ஃபெக்ஷன் அடைய முடியாது நீ என்ன சொல்ற நீ ஒரு பொண்ணா இருந்தா அதெல்லாம் ஒன்னும் இல்ல ஏன்னா இதுல ஜெண்டரை நம்ம வந்து உள்ள நுழைக்க கூடாது ஏன்னா நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லையே நீதான் ரொம்ப ஸ்ட்ராங்கு தெரியுமா அதுக்கும் மேல நீ வந்து ரொம்ப ஹார்டர் பண்ணிருக்க அதனால நீ உன்னோட உழைப்ப நீ விட்டு கொடுக்க கூடாது ஏன்னா நீ நல்லாவே உழைச்சிருக்க அதனால நீ எப்பயுமே உன்னோட தோல்வியை ஒத்துக்க கூடாது அதுக்கும் மேல நீ ரொம்ப அழகா இருக்க நீ என்ன சொல்ற இப்ப சொன்னது ஒரு ஜோக்கு தானே இல்லனா என் காதல்லதான் அப்படி விழுந்ததா ஏன்னா நான் பியூட்டிஃபுல்லா இருக்கிறேன் அப்படின்னு ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது இப்படி ஆச்சரியமா இருக்கும் போது யாரோ ஒருத்தவங்க டோரை திறக்கிறாங்க யாராதுன்னு பார்த்தா அவங்க மூணு பேர்தான் அட அவங்க வந்து எங்க போனாங்க தான் ஏதோ சவுண்ட் எல்லாம் கேட்கிற மாதிரி எனக்கு இருந்தது ஆனா அதுக்குள்ள அவங்களால இப்படி மாஞ்சி போக முடியும் இந்த சைடு அவங்க காட்டுறாங்க அவங்க பார்த்தா ஒரு ரூமுக்குள்ள அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க நீ வந்து சவுண்ட் போடாத இல்லைன்னா நம்ம மாட்டிப்போம் ஆனா நம்ம எதுக்கு ஒழியணும் அதாவது நம்ம எந்த விதமான தப்பான விஷயமும் பண்ணலையே ஆனா இந்த பொசிஷன்ல நீ சொல்லலாமா ஏன்னா எனக்கு ஒரு மாறி இருக்கு நீ தயவு செஞ்சு சவுண்ட் போடாம இருக்கியா அதுக்குள்ளேயே தெரியாதனமா கிமித்து அவன் மேல விழுதுறானா இதனால அவங்க ரெண்டு பேருமே ஒரு மாறி மாதிரி அப்படி வெளுதுறாங்க ஆமா நீங்க ரெண்டு பேரும் தனியா அதுக்குள்ள என்ன பண்ணுதிங்க அதுக்குள்ளேயே அங்க அந்த பாட்டம் ஓட ஆரம்பிக்குது அதாவது மசில் மேனோட வீடியோ பாத்துனால அதுதான் இதுவா நாங்க பாச்சின்னு பார்த்தோம் அதுலயும் இதே பண்ண சொன்னாங்க அதனால தான் நாங்க இதை பண்ணுந்தோம் ஓ அப்படியா அப்படின் நீங்க பண்ணுங்க நீங்க பண்றத முடிங்க இதனாலே வேற வழி இல்லாம கிமித்தவும் அதை முடிக்கிறான் இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோடு இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ஒரு லைக்கும் அப்படியே கமெண்ட்டும் பண்றேங்க இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் Thank you for watching ไซนาร่า